திமுகவில் இருந்து அவர்கள் நீக்கப்பட்ட சமயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது கொந்தளிப்பான சூழ்நிலையில் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியவுடன் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை வெளியிடுவதில் எம்ஜிஆர் அவர்கள் மும்முரமாக இருந்தார் அதற்கு எத்தனையோ முட்டுக்கட்டைகள் வந்தன அப்போது திமுகவில் இருந்த மதுரை முத்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளிவராது படம் வெளியானால் புடவை கட்டிக் கொள்கிறேன் என்று சவால் விட்டார் எம்ஜிஆர் அவர்கள் பற்றியும் கடுமையாக மேடைகளில் விமர்சித்தார் அந்த சமயத்தில் சென்னை சத்யா ஸ்டுடியோவில் தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டு வந்த ரசிகர்களை தினமும் எம்ஜிஆர் அவர்கள் சந்தித்து பேசுவார் ஒருநாள் அப்படி பேசும்போது மதுரை முத்தண்ணன் அவர்கள் கூட என்று எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்டார் அப்போது குப்புதாஸ் என்ற ரசிகர் முத்துவை பற்றி கடுமையாக விமர்சித்து அவரை பற்றி பேசாதீர்கள் என்று கத்தினார் அரசியலில் எதிரியாக இருந்தாலும் மரியாதையோடு பேசும் எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது கத்திய ரசிகரை பார்த்து அவர் யாரு ஆளா குழப்பம் விளைவிக்க வந்திருக்கும் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவரா என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் அந்த ரசிகரும் நான் எம்ஜிஆர் மன்றத்தை சேர்ந்தேன் என்று சொல்லி தன்னிடம் உள்ள அடையாள அட்டையை காண்பித்தார் அதை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு சற்று கோபம் தணிந்தது கத்திய ரசிகரை பார்த்து தம்பி முத்தண்ண என்று என்னை கடுமையாக விமர்சிக்கலாம் ஆனால் அவர் திராவிட இயக்க வளர்ச்சிக்காக செய்த தியாகங்களை மறக்கலாமா முத்தண்ணன் காலப்போக்கில் நம் பக்கம் வரலாம் யாரையும் கண்ணிய குறைவாக பேசாதீர்கள் என்று கூறிவிட்டு தனது பேச்சை தொடர்ந்தார் எம்ஜிஆர் அவர்கள் அதை போலவே சில ஆண்டுகளில் நிலைமைகள் மாறின அதிமுகவில் சேர விரும்பினார் மதுரை முத்து கட்சியினர் சிலர் எதிர்ப்பு தெரிவித்த போதும் மதுரை முத்துவை அதிமுகவில் சேர்த்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள் இது கூட பெரிதல்ல பின்னர் முத்துவை மதுரை மேயராகவும் ஆக்கினார் எம்ஜிஆர் அவர்கள்